பார்பர் ஷாப்பில் ஒரு கால் வருது. அவன் வந்து ரிசப்ஷனில் ஒரு பையன் கோட் ஷர்ட்லாம் மாட்டிட்டு நின்றுட்டுருக்கான். அப்போ ஒரு கால் ரிங் ஆகுது. அந்த காலை எடுத்து ஆன்சர் பண்ணுறான். அங்கே எந்த ரிப்ளையும் வரலங்கிறனால மறுபடியும் அந்த காலை வச்சிடறான். வச்சதுக்கப்புறம் மறுபடியும் அந்த கால் ரிங் ஆகுது, மறுபடியும் எடுத்து பேசுகிறான். அப்போது வந்து ஒரு ஓல்டு ஏஜ் ஒரு பொண்ணு வந்து வாய்ஸ் கேட்குது, ரொம்ப வயசானவங்க வாய்ஸ் கேட்குது. எனக்கு பீஸா டெலிவரி பண்ணுங்க அப்படின்னு ஒரு ஓல்டு ஏஜ் வாய்ஸ் வந்து கேட்குது. அவனும் வந்து என்னடா அது, ஒரு பாட்டு வந்து இப்போ பீஸா தருவாங்கன்னு சரி மேடம் நான் பாஸ்ட்டு கேட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன் பீஸா இருக்கானே லாஸ்ட் ஸ்டாக் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் தேங்கணுன்னு. பாஸ் பீஸா இருக்கா பாஸ்? ஆ இருக்குப்பா இருக்குப்பா, ஒரு ஸ்டாக்ல கடைசியா இருக்கு. சரி அந்த ஸ்டாக்கை வந்து நம்ம இந்த பாட்டிக்கே கொடுத்துருவோம். சரி மேடம் உங்க அட்ரஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பர்ல நோட் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் திடீர்னு கால் கட் ஆகுது. தேங்க்யூ மேடம்னு சொல்றதுக்குள்ள உடனே என்ன திடீர்னு கால் கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறான். சரி நம்ம லாஸ்டா போய் ஆர்டரை வந்து கொடுத்துட்டதுக்கு அப்புறம் நம்ம போய் வீட்டுக்கு போய் தூங்கலாம், உள்ளவங்களுக்கு ஏதாவது வேணும்னு கேக்குறாங்க. எனக்கு ஒண்ணு வேணாம் இதுவே போதும் அப்படின்னு சொல்லறான். அதுக்கப்புறம் கார்ல உட்காந்துட்டு அவங்க சொன்ன அட்ரஸ் வந்து கூகுள் மேப் வழி போட்டு போகலான்னு பாக்குறான். அந்த அட்ரஸை வந்து கூகுள் மேப் படி வந்து போறான். கடைசியா வந்து அந்த அட்ரஸையும் வந்து கண்டுபிடிச்சிடுறான். அந்த வீடு கிட்ட வந்து நிற்கிறான், ஆரன் அடிக்கிறான். அப்பையும் வந்து அந்த வீட்டிலேருந்து யாரும் வரல. சரி இறங்கி போய் நம்ம காலிங் பெல் அடிப்போம்னு சொல்லிட்டு காலிங் பெல் அடிக்கிறான். காலிங் பெல் அடிக்கும் போது ஜன்னலில் வந்து பார்க்குறான், யாருமே இல்லை. மறுபடியும் காலிங் பெல் அடிக்கிறான், மறுபடியும் எந்த ரிப்ளையும் வரல, எந்த சத்தமும் வரல. இவனுக்கு ஒன்றுமே புரியல, யாருமே இல்லையா அந்த வீட்டில், என்ன இவங்க தானே ஆர்டர் பண்ணாங்கன்னு. சரிண்ணா வந்து அந்த ஜனல் கிட்ட பார்க்கும்போது மறுபடியும் வந்து அந்த ஒரு மாதிரி உருவம் மாதிரி தெரியுது. என்னடா இதுக்கு முன்னாடி இந்த உருவம் இல்லை இப்போ இருக்குன்னு சொல்லிட்டு அவன் பயப்படுறான். சரி அந்த பாட்டி தான் வந்து ஆர்டர் பண்ணிப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த பாட்டி பக்கத்தில் போய் கதவை தொடங்க, அப்போ தான் வந்து இந்த பீஸாவை உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அந்த பாட்டி வந்து அமைதியாகவே இருக்காங்க. அப்புறம் மறுபடியுமே இங்கே பாருங்கள் பாட்டி, இந்த கதவை திறந்து தான் வந்து நான் பீஸா கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறான். அப்போவும் அந்த பாட்டி பார்க்குது, திடீர்னு மூஞ்சி மாறுது, அவங்க ஒரு மாதிரி கொடூரமாக வந்து சிரிக்கிறாங்க. அதை பார்த்து அவன் பயந்துடுறான் என்ன அப்படின்னு, அந்த மூஞ்சியே வந்து பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறம் அவன் பயந்து போய் என்னாச்சு இந்த பாட்டிக்குன்னு சொல்லி பின்னாடியே நான் வந்து போய் ஏறி உட்காந்துடுறான். என்ன ஆயிடுச்சு அவனால் நம்பவே முடியல, ஏன் அந்த பாட்டி மூஞ்சி இப்படி ஆச்சுன்னு சொல்லி பயந்து போய் காரில் போய் உட்காந்து யோசனை பண்ணிகிட்ருக்கான். அதுக்கப்புறம் வந்து அந்த காரை ஸ்டார்ட் பண்ணலான்னு போகும்போது திடீர்னு வந்து என்னென்னா அந்த காரோட ஜன்னல் மாதிரி இருக்கிற விண்டோ சீட்டில் வந்து அதே மூஞ்சி வந்து கொடூரமாக நின்னோடனே இவன் பயந்து போய் பார்க்குறான் என்னடாதுன்னு, இப்படி வந்து நிற்கிதேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப பயந்து போய் காரை வந்து ஸ்பீடாக எடுத்து ஆன் பண்ணி உடக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவான்.